ஒரே ஒரு மரணத்திற்காக ஒரு இனத்தையே அழைத்தவர்கள் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பேசினார். ஒரே ஒரு மரணம், அதுக்கு ஒரு இனத்தின் மரணத்தை நீங்க சமப்படுத்தி நிறுத்தினீங்க. நீங்க விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. சுட்டது சரிதான் பேசிக்கண்டா, பேசிக்கண்டா அவர் வலைவழியில எல்லாம் ஆம்பளை பொம்பளை எல்லாம் உட்காந்து பேசிக்கான் சுட்டார். ஆமா சரிதான்டா, அதே தான்டா ராஜீவ்காந்தி கொன்னோம், சரிதான்டா. சீமானின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சியினர் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். இன்று சென்னையில் சீமானின் உருவ பொம்மையை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வன்முறையை தூண்டும் வகையிலும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் பேசியதாக கூறி சீமான் மீது போலீசார் 2 வழக்குகளை பதிவு செய்தனர். சீமானின் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு விவாத பொருளாக மாறியுள்ள நிலையில் இதுகுறித்து சென்னை விமான நிலையத்தில் சீமான் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், தேசிய ஒருமைப்பாடை பற்றி பேசுற காங்கிரசுக்கு என்ன தகுதி இருக்கு? காவிரி நதிநீர் உரிமையில உங்க நிலைப்பாடு என்ன? ஒரு தமிழ்நாட்டுக்குரிய நதிநீரை உரிய நதிநீரை நீங்க ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது பெற்றுக் கொடுக்க முடிஞ்சதா? அடிச்சு விரட்டி துணிமணியில கட்டிக்கிட்டு லட்சக்கணக்காக கால்நடையாவே தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்களே மக்கள் நடந்தா போல இவங்க எங்க போனாங்க? இதுல என்ன ஒருமைப்பாடு கெட்டு போயிடுச்சு? ராஜீவ்காந்தியை கொண்டுட்டான்னு சொல்லி பழி சுமத்து தானே போர் கொடுத்து லட்சக்கணக்கான மக்களை கொண்டீங்க தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி பேசுவதற்கு காங்கிரசுக்கு என்ன தகுதி இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். ஒரே ஒரு மரணத்திற்காக ஒரு இனத்தையே அழைத்தவர்கள் என ஆவேசமாக பேசினார். இலங்கை போருக்கு காரணம் காங்கிரஸ் தான் என்றும் அதற்கு திமுக துணை நின்றது எனவும் தெரிவித்தார். வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், என் மீது லட்சக்கணக்கான வழக்குகள் உள்ளன என்று கூறினார். குயிக் லைன் நியூஸ் செய்திகளுக்காக சகுந்தலா மணாலன் மற்றும் அருள் ஜோதி.